Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு எக் பீட்டர். இந்த எக் பீட்டர் எப்படி பண்ணிருக்கேன் வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ற எல்லா வீடியோ உங்களால பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிவிசி பைப் துண்டு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிற மோட்டரையும் எடுத்துக்குவோம். தென் நம்ம மோட்டரோட கேர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிவிசி பைப்பில் எண்டுல ஒரு கட் பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி இப்படி பாலிஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மோட்டரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பர்ஃபெக்ட். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான சைஸில் அந்த பிவிசி பைப்பை கட் பண்ணி ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்குவோம். ஓகே, நமக்கு இப்போ தேவையான சைஸில் ஒரு பைப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதோட எண்டில் போட்டுறதுக்காக ஒரு பாட்டில் கேப் எடுத்து அதில் நம்ம டிசி சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹோலை போட்டு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம டிசி சாக்கெட்டையும் அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா சுவிட்ச் வைக்கிறதுக்காக அதுக்காகவும் ஒரு ஹோலை நம்ம மேக் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம இப்போ சுவிட்ச்டு ஹோலை மேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாட்டில் கேப்பை வச்சு அதையும் நல்லா பிவிசி பைப்போட டைட்டாக ஃபிட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, நம்மளோட வயரிங் டயக்ராம் இப்போ ஃபினிஷ் ஆகிருச்சு. இப்போ மோட்டரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வயரிங்கை கனெக்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மோட்டர் நல்லா டைட்டாக சூப்பர் க்ளூ வச்சு பிவிசி கூட ஒட்டி எடுத்துக்குவோம். ஓகே, டன். இப்போ நம்மளோட மற்ற பாட்டை மேக் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்காக நான் பைக் கேபிளை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பைப் பீஸில் நம்ம க்ளூகனை வச்சு அந்த கேபிளை வளைச்சி அது உள்ளுக்கு இன்செர்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் அதுக்கு பென்னோட டியூப்பை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு தேவையான சைஸில் கிடச்சிடும். ஓகே, நமக்கு தேவையான ஷேப்பில் எடுத்ததும் நம்ம க்ளூகனை வச்சு அதையும் நல்லா டைட்டாகவே ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பீஸையும் நம்மளோட மெயின் மோட்டரோட கனெக்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, நல்லாவே செட் ஆயிடுச்சு. வாங்க நம்மளோட அவுட்டை பார்த்துடலாம். இந்த எக் பீட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல மேலும் பல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. உங்களோட டவுட்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு தரேன்.